உமனை பத்தி வந்துட்டு போயிட்டான் அவனை போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க உங்க குழந்தைங்களா பொண்ணா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு இவங்க தான் கதை தாங்க. அந்த கதை எல்லாம் கேட்கறப்ப எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஐ மீன் நல்லா இருக்கு கேட்க. சொல்லுங்க சிவா ப்ரோ. அதான் சில விஷயங்கள் இருக்கு. என்னோட கொஞ்சம் வயசுல நீ சின்ன பையன்றதுனால சொல்றோம், சொல்லனா நான் சொல்றோம் இல்ல எனக்கு சொல்றதெல்லாம் கேட்கறது. என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க ஆல்ரெடி நீங்க கிட்ட சொல்லிட்டீங்க மெசேஜ்ல, நான் அதான் பாத்துட்டேன். பாத்துக்கப்பறம் தான் நான் உங்களுக்கு அது ரிப்ளைவே போட்டிருக்கேன். சரி அது ஒண்ணும் அதை சொல்லிட்டு திரும்பிய தெளிவா என்ன ரீசன் நானு இதுதான் ரீசன். ஆக்சுவலா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சும் பண்ற, ஒருத்தவங்க நமக்கு தவறு பண்ணிட்டாங்க, அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, நம்மள வந்து ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்றதுக்காக நம்மளையும் அதே செஞ்சா நம்ம வந்து சரிப்பட்டு வருமானு எனக்கு புரியல. உண்மையா அது தவறு. இங்க ஒரு பழமொழி இருக்கு ப்ரோ, ஓகேவா? நல்லா பேசுறத பத்தி நல்லா பேசலாம், ஓகேவா? பேசி புரிய வைக்கலாம். ஐ மீன் என்னவா பேசுறது தான் ஓகே. எல்லா எல்லா ஹியூமன் பீயிங் கண்ணாடி மாதிரி தான். நீ என்னவா கொடுத்துக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. சம் அதர் பர்சன்ஸ் வந்து அது கடந்து போவாங்க, ஓகேவா? சம் அதர் பர்சன்ன்றது ஒரு 10% 20% நீங்க எண்ணி பார்த்தா சொல்லலாம். அதை தாண்டி எல்லாருமே வந்து கண்ணாடி மாதிரி தான். நீ என்ன கொடுக்குறியோ அதை திரும்பி கொடுப்பாங்க, ஓகேவா? அது சொந்தக்காரர் பந்தக்காரர் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. காமன் கண்ட்ரி. அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஸ்டாக் ஸ்டாப் டாக்ஸ் இருக்குல்ல, அதையாவது எடுத்தது 100 ரூபாய் எப்படி தெரியுமா இருக்கு? அதான் ஃபன் டாக்ஸ். நீ ஜெர்மன்ல இருக்கு அதெல்லாம் புரியுது. ஃபன் டாக்ஸ்னு போட்டு அடுத்தவங்க அறுபது எனக்கு வந்து ஃபன்ன்ற மாதிரி ஒரு டாபிக் போட்ட மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, இத்தனை நாள் அவரை டேக் பண்ணி இவங்க பேசுறப்போ சுத்தி சுத்தி பேசுறப்போ அவருக்கு அவர் அழுது பாருல, இன்னைக்கு அவங்க அதான் நான் உனக்கு புரியல. உனக்கு அடுத்தவங்க வந்து ரேசிஸ்டாவோ இல்லை ஒரு கொடூரமான ஆட்களாக இருந்தா நீ அந்த மாதிரி மாறிடுவேன்னா ப்ரோ? இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் ப்ரோ டீல் பண்ணணும், பண்ணதான் டீல் பண்ணணும். அவங்ககிட்டலாம் போய் நீ நியாய தர்மம் பேசணும்னு வச்சு வேலைக்கே ஆகாது. உள்ளவே நியாய தர்மம் தான் இல்லை, வெளியே வந்து நியாய தர்மம் இல்லை. அவங்ககிட்டலாம் இல்லை இல்லை, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை கொண்டு இந்த மாதிரிலாம் போகக்கூடாது ப்ரோ. உண்மையாக நான் இந்த மாதிரி சொசைட்டிலாம் இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம அதுவே ஒரு மாதிரி கஷ்டத்தை தான் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. கீழே இருக்கவங்க வித்தியாசம் சரி அது ஓகே. மோகன்லால் ஒரு படத்தில் நாங்கள் நடிச்சிருந்தேன். அந்த படம் ஏன் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. நான் கோவா போயிருந்தப்ப அவர் கூட சேர்ந்து நானும் படிச்சிருந்தேன். ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது தண்டைய நாளைக்கு விஜயமல் படத்தில் நாளைக்கு இல்லை அந்த படம் பேர் எதாவது எம்மில் ஆரம்பிக்கும். அதுதான் நாளைக்கு ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன படம் ஒரு பொண்ணு பேசுவாங்க, அப்ப பின்னாடி நான் தானே இருந்தேன். அது எப்ப வரும்னு பாக்குறேன். ஆமா கௌதமி, எல்லாம் ஷூட்டிங் பார்க்க போய் மோகன்லால் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டோம். சரி எல்லாரும் ஓடினப்ப தமிழ்காரங்களாம் வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நிக்க வச்சுட்டாங்கப்பா. சார் நாங்க வர சார் முடியலாம் நின்றுட்டோம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க அத போடாம வேணுமெண்டா மாப்போ கேங்ஸ் கதரல்ஸ் போட்டாலும் பரவாயில்ல. கதர்களுக்கும் கிரைம் குயினே வித்தியாசம். கதர்கள் அவங்க கதரல் அவங்க கதரல் போட்டோம். இது அந்த லைக் இது என்னன்னா நீங்க இன்னொரு நாள் கதர்றது பார்க்க நான் சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு எனக்கு இத்தனை நாள் நீங்க வந்து அவனை பண்ணி இவ்வளவு பண்ணீங்க
ஓகேவா, சும்மா இங்க வந்து ட்விட்டர்ல வந்து சும்மா இல்ல, அவன் சித்தியை போட்டு பேசி அவனை போட்டு பேசி அவனை ரொம்ப ட்ரிகர் பண்ணி அவனை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கி அவன் அங்கெல்லாம் சுத்த வச்சுட்டு இப்ப வந்து அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, மன அமைதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, அது பார்த்து நல்லா தான் இருக்கு எனக்கு. எங்களுக்கு நிம்மதியா இருக்கு ஏனென்று சொன்னா, ஒரு ஆள் வெளிப்படையா பிராங்கா என்ன நடந்தது என்று சொல்லி இருக்கு விஷயத்த வெளியில வந்து இப்படி ஒரு ஆளை பிராண்ட் பண்றது தப்பு. ஓகே, அது அது சொன்னது எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. தட் இஸ் தட் இஸ் தட் நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் இந்த டைட்டில் வச்சுட்டு பிராக்கெட் போட்டு நான் போட்டது வந்து ரெஸ்ட் இன் பீஸ் ஃபேக் அலிகேட்டர் சொல்லி போட்டேன், கேலிகேட்டர்ஸ் போட்டேன், ரெஸ்ட் இன் பீஸ் போட்டா ரெஸ்ட் இன் பீஸ் போட்டா தப்பு ஆயிடும், அது தவறுன்னு சொல்லிதான் நான் இந்த மாதிரி போட்டேன். இல்லைன்னா நான் அந்த மாதிரி போட்டேன், அதான் சொல்லிருப்பேன், நான் ஃபேஸ்புக்ல அதாவது வச்சிருப்பேன், வேணா எதுக்கு அப்புறமா ரெஸ்ட் இன் பீஸ் போடுவாங்க, தப்பு தப்பா தவறா வந்து சித்தரிக்கிறாங்க இங்க இந்த பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ண வச்சேன், சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து அந்த டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு ஸ்பேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அங்கே வந்து டேப்லெட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் எனக்கு யாரோ லிசனிங்னு வந்து அந்த குரூப் அந்த ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு நான் உள்ளார போனேன். அவங்க டேப்லெட் பத்தி எல்லாம் பேசும்போது ஒருத்தவங்களை பர்சனலா ஏன் இப்படி தாக்கி பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு. செகண்ட் வந்து ஓகே, அவங்களோட பெயின் எனக்கு புரிஞ்சிச்சு, அவங்களோட ஃபேனா அவங்களோட பெயின் எனக்கு புரிஞ்சு அவங்க கதறாங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த கதறது வந்து எனக்கு நான் ஹானஸ்டா உண்மையா சொல்றேன், அந்த டைம் வந்து ஓ கதறாங்களா ஓகே தட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆனந்தம் வந்துச்சு. ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆனந்தம் வருது, அது ரொம்ப என்னோட குணம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே எக்ஸிட் ஆயிட்டேன் அந்த ஸ்பேஸ்ல இருந்து. இந்த ஹேபிட் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வந்த உடனே பாத்துக்கிறேன், அந்த ட்வீட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த எஸ்ஜி சூர்யா வந்து ஒரு லேடி அழுதுட்டு இருப்பாங்க, அவங்க எஸ்ஜி சூர்யா ஒரு ஆனந்தப்படுவாங்க, அந்த 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 சீன் பார்த்தேன். எக்ஸாக்ட்லி என்னோட மனசுல இருந்த அந்த அந்த உணர்வு வந்து அந்த அந்த மீம் கரெக்டா இருந்துச்சு, ஆனா அது தப்பு அப்படின்னு நான் புரிஞ்சதுனாலதான் வெளியே வந்தேன். சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே நான் சொல்ல முடியாது, நான் சொல்றேன், இப்போ பிக்பாஸ் பாக்குறோம், அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் தப்புன்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கும் போது நம்ம அதை பண்ணக்கூடாது, அவங்க தப்பு பண்ணாங்களே அப்பெல்லாம் எங்க போனீங்க, நான் அப்ப நான் பண்ணும்போது மட்டும் ஏன் வரீங்கிறது அது பதில் கிடையாது. எப்பவுமே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க தப்புக்கு அவங்கவுங்க பொறுப்பேத்துக்கும் போதுதான் ஒரு நாளைக்கு சமூகம் வந்து அடுத்த நிலையை அடைய முடியும். அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிறது அது எனக்கு சரியா படல ஆக்சுவலி. அவ்வளவுதாங்க நான் சொல்ல வந்தது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்குமே ஸ்பேஸோட டைட்டில் மாத்தினா இட்ஸ் குட் டு ஸ்டே. மாத்திட்டேங்க மேல மேல மாதிரி வச்சிருக்கீங்க போதுமாங்க. சும்மா ஹெட்செட்ல போட்டு கேட்டு வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா ஸ்பேஸ்லயுமே யாரையா ஒருத்தரை பத்தி கொஞ்சம் இதுவா தான் பேசுவாங்க, பார்க்கும்போது எதுக்குதான் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு தோணும், அது வேண்டாம் தான் தோணுது. அந்த டைட்டில் கூட இப்ப நான் இன்டர்வியூ பார்த்துட்டு அது தோணுச்சுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தோணுனது வந்து பிரதீப் ஆண்டனிக்கும் ஒரு நல்ல விஷயம் நினைச்சிருக்கு, அதுபடி அதை டைட்டில் வச்சு நீங்க வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா நிறைய பேர் உள்ள வந்து லிசன் பண்ணிருப்பாங்க, நாங்களும் சரி மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு
பீரியட்காக அவர் பேர் வைக்கல. அவர் பேர் வச்சுனா நிறைய பேர் இங்க எமோஷனலா பயங்கரமா போச்சுட்டு வர்றாங்க ஓகேவா. அது வந்து அவருக்கே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப எமோஷனல் போச்சுட்டு வர்றாங்க. அது பிரதீப் ஆண்டனி பேர் வச்சிருக்கேன் ஆல்ரெடி, டைட்டில் வச்சு ஸ்பேஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பேர் ரொம்ப எமோஷனல், நான் கூட போச்சுட்டு இருக்கேன் எமோஷனல் அதனால கேட்டிருக்கேன். மற்ற விஷயம் எவ்வளவு சொல்லிருக்காரு அதை பத்தி எல்லாம் பேசிருக்கவே மாட்டோம். அதெல்லாம் சும்மா பண்ணா அவரை பத்தி என்ன எதுன்னு பேசலாம், மற்ற விஷயம் பேசலாம். ஜஸ்ட் டைட்டிலுக்காக சொன்னேன். நீங்க அந்த நெகட்டிவா யோசிக்காம ஒரு நாள் இப்படி பாசிட்டிவா யோசிச்சிங்கன்னா அது இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. இப்போ ஓகே, வேற எதுவும் இல்லை. இப்ப வச்சிருக்க டைட்டில் கூட எனக்கு அதுக்கு ஆக்சுவலா உடன்பாடு இல்லதான். பட் உங்க இது உங்க ஸ்பேஸ் நீங்க வைக்கிறீங்க, நான் லிசன் மட்டும் தான் பண்ண போறேன். என்ன சொல்ல வந்தேன்னா தாத்தா வந்து நேத்து ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, ஒரு குரூப் நேம் வச்சு, இது வந்து என்னோட சஜஷன் தான், நீங்க தான் ஹோஸ்ட் பண்றீங்க, சோ இட்ஸ் யுவர் கால். ஆனா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது, சோ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களோட விருப்பம். நேற்று வந்து தாத்தா சொன்னாரு, நம்ம ஒரு டைட்டில் வச்சு நீங்க அதே வச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் எனக்கு. நான் இப்போ எனக்கு ஸ்பேஸ் தேடி பார்க்கணும்னா கூட எனக்கு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டிங்கிறது அது அது வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கு. அது அதுலயே கூட நம்ம போயிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இட்ஸ் அப் டு யூ அகெயின். எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் யாருக்கெல்லாம்னா, தனசேகரன் சாரதி, ஹாரி அண்ட் விஜயம் ராமசாமி, இவங்க மூணு பேரும் ரொம்ப நல்லா தெளிவான கருத்தை சொன்னாங்க. இந்த மூணு பேரும் அந்த தலைப்பை பத்தி பேசினதுமே நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான், அதை மட்டும் தான் சொல்லணும். சரி ஓகே, டாபிக் எது மாத்திட்டாரு. இது தாத்தா எப்படி இருக்கீங்க? தாத்தா நல்லா இருக்கேன்பா. என்ன சமையல் தாத்தா, என்ன சாப்பிட்டீங்க? மைசூர் தோசை. மைசூர் தோசை? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் தோசை போல. நானும் தோசை தான் சாப்பிட்டேன், மதன தோசை தான் சாப்பிட்டாரு. கௌதமி சிரிக்குது, எனக்கு புரியுது. அது என்ன அவ்வளவு பெரிய ஃபேமஸான டிஷ்ஷா டெய்லி உட்காது? புரியுது புரியுது, நீ ஹோட்டல் வச்சிருக்கியா, நல்லா சாப்பிடுவேன். தோசை தான் சாப்பிட்டேன். Something someone asking about நடிப்பாங்களா இல்லையா? அவரும் வந்து அவங்க நடிச்சா எனக்கு அது தேவையில்லை. ஒரு அந்த கமெண்ட் பண்ற சில பேருக்கு சொல்றேன், கீழே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால வந்து அந்த கரெக்டா டைப் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 10 seconds உங்களுக்கு அந்த ரிப்ளை மட்டும் கொடுத்துறேன். அவங்க நடிச்சா எனக்கு ஒண்ணும் இல்லை, நடிக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் ரசிக்கக்கூடிய ஆளுகள். எனக்கு அவங்க பொண்ணு விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு அவங்க கொடுத்த இன்டர்வியூ. அதனால வந்து சப்போர்ட் பண்ணேன். ஐ சப்போர்ட் யூ.
ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான். ரூபாலி ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, அதான் என்னன்னா தமிழ்ன்ற வேர்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஸ்பேசஸ் தேடி வரவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அது கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும்ன்றாங்க. குட் ஐடியா. தம்பி ஜெர்மன்ல போயிட்டாரு, தமிழுக்கு எங்க திரும்பி வர்றது? ஒரு எனக்கு அட்ராக்டிவா இருக்கணும் ப்ரோ, நான் அதனால எனக்கு வாலியை பிடிக்கும், மத்தியான வாலியை பத்தி பேசுறது ரீசனும் அதுதான். ஐ மீன் இந்த ஒரு நல்ல வார்த்தைகளை கொண்டு வர அப்ளை, இதுனா நம்மளுக்கு புதுசு புதுசா இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். இது இது நல்ல வார்த்தை தான். ஐ மீன் பேடா தான் நான் ஏத்துக்க மாட்டேன், நம்ம வயசுல நான் கத்துக்க மாட்டேன். கத்துக்கிறப்ப எனக்கு அது எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த ஒண்டர் பார்க்கு மீனிங் வந்து பியூட்டிஃபுல் சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. தனுஷ் படத்தை ஏதோ டைட்டில் வச்சிருக்காப்புல, அந்த ப்ரொடக்ஷன் ஏதோ சும்மா இருக்கு அப்படின்னு நினைத்தேன். அப்புறமா அந்த டைட்டிலுக்கு நான் அர்த்தத்தை போய் பார்க்கல அது வந்து ஒரு ஜெர்மனோட ஒண்டர்ஃபுல்ன்ற வேர்டு, அதை வந்து இவங்க இங்க எடுத்து வச்சிருக்காங்க. அது எனக்கு புதுசாக இருந்துச்சு கத்துக்கிறப்ப, அந்த மாதிரி புது புது விஷயங்களை கத்துக்கணுன்றக்காக ஸ்பேஸ் இந்த மாதிரி வச்சேன். அப்போ உங்க வருமொழிய காலங்கள்ல இன்னொன்னு பண்ணு, அப்படியே ப்ராக்கெட்ல ஃபங்க் டாக்ஸ் தான் அதுக்கு அர்த்தம். இன்னொரு ஒரு ஒரு லாங்குவேஜ்ல போடு, ஒரு நாள் பிரெஞ்சு, ஒரு நாள் ஸ்பானிஷ், இது அப்படியே இருக்கட்டும். பேக்கெட்ல போற அப்படி போட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு லாங்குவேஜ்ல ஒரு அந்த வார்த்தைக்கான பேரு கத்துக்கலாம். போட்டு கைடு நல்லா இருக்கு. சுரேஷ் சார் வணக்கம். சாப்பிட்டீங்களா? உங்க சாப்பிட்டீங்க சொன்னீங்க, பட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ஷூட்டிங் போகிறீங்கன்னா, இப்போ அந்த விஜயகாந்த் சார் இருந்த மாதிரி இப்பயும் அந்த கறி குழம்பு ஃபுல் மீல்ஸ் போட்டு எல்லாருக்கும் அதே மாதிரி சர்வ் பண்ணுவாங்களா, இல்லை எல்லாம் மாறிச்சா? தூங்கிட்ட போல ஒரு விஷயம் ஷேர் பண்ணனும், சொல்லவா? சொல்லுங்க. ஆக்சுவலா பிரதீப் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, மத்தவங்களும் இப்ப வந்து பிரதீப் ஈக்குவலா ஒரு பிஎஸ்சில சைக்காலஜி படிச்சவங்க வந்து விசித்ரா கூட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் 100 days இருந்து அவங்க ஒரு நாள் கூட அவங்க நாலேஜ ஷேர் பண்ணதுல. பட் பிரதீப் இருந்து அந்த ஒரு 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 டே ஒரு ஒர்க் ஷாப்னு வச்சாங்க, அந்த ஒர்க் ஷாப்ல அவர் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டார் நிறைய. அதுல என்ன ரொம்ப அப்சர்வ் பண்ணது வந்து ஒரு மூணு பேர், அதாவது பூவியர்னு சொல்லி ஒரு ஃபெமினிஸ்ட் பிலாசபர் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, சட்டையன்னு சொல்லி இன்னொரு கிரீக் பிலாசபர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அப்புறம் இன்னொரு ஒரு லத்தின் பிலாசபில அந்த பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், therefore I think who I am. அது வந்து ரொம்ப ஃபேமஸ், நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டிஷர்ட் பின்னாடி எனக்கு எழுதிருக்கும். நான் ஒரு டிஷர்ட் போ இல்ல நம்ம நிறைய இடத்துல பாத்திருக்கோம், கார்ல கார் நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஷர்ட்ல இதுதான் கோடா இருக்கும், ஐ தேர் ஃபோர் ஐ திங்க்
ஐ ஆம் ஹியோர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன் எழுதியிருக்கு, ஏன் எழுதியிருக்குன்னு நான் நினைப்பேன். பட் அது வந்து எனக்கு தெரியல, அது ஒரு பிலாசபி கோட் அப்படின்றது. இது பிரதீப் வந்து அந்த பிலாசபி கிளாஸ்ல அவன் எக்ஸ்பிளைன் பண்ணலதான் எனக்கே தெரியும் இது வந்து ஒரு பிலாசபி, இது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான்னு. அது வந்து என்ன சொல்றது, ஒரு அதாவது ஒரு ஒருத்தவங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணிருக்கான் பாருங்க, அது வந்து என்னால சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ள ஒரு ஷீக்குள்ள ஒரு ஃபிஷ் எல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சொல்லுவான். சக்சஸ் ஃபெயிலியருக்கு ஒரு வித்தியாசமா இருந்தா சொல்லுவான். அப்ப விசித்ராவே கேட்பாங்க, நீ சக்சஸ் ஃபெயிலியரை எப்படி நீ வந்து டிஃபைன் பண்ணுவேன், ஃபெயிலியர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்ப உனக்கு ஃபெயிலியர்னா when I'm dead, எப்ப நான் லாஸ்ட் பிரீத்தோ அப்பதான் என்னோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பியூட்டி, பியூட்டிக்கு வந்து ஒரு ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். பியூட்டினா என்ன, பியூட்டின்றது வந்து நம்மளா உருவாக்கிக்கிட்டதான், இதை வந்து மேனிபுலேட் பண்றது நம்மளா தான். இவனுக்கு இந்த சட்டை போட்டா நல்லா இருக்கும்னு சட்டைன்றது நம்ம தான் மேனிபுலேட் பண்ணோம். அதே மாதிரி மேக்கப்ன்றது ஒரு மேனிபுலேஷன் தான், இது மேக்கப் எல்லாமே நம்ம அழகு எல்லாத்துக்குமே ஒரு பியூட்டில இருந்து ஒரு சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ல இருந்து நிறைய அதுக்கு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பான். அது அந்த அந்த இதெல்லாம் அவன் பாக்கையில அவனை இன்னும் தூக்கி அவனை கொண்டாடணுமோன்னு தோணுச்சு. அவனுக்குள்ள அவ்வளவு நாலேஜ் இருக்கு, அவ்வளவு நாலேஜ் அவன் வெறும் 35 days தான். இது வந்து சின்ன ஒரு பிலாசபி தான். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சைக்காலஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப போர் ஆயிரும், நான் கண்டினியூஸா பண்ணான். ஒரு நல்ல ஆளை நம்ம தூக்கி கொண்டாட முடியாம போயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நல்ல குட் கை. நெக்ஸ்ட், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பிரதீப் ஆண்டனி அண்ட் வை டு ஐ மீன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் வை டு யூ லைக் பிரதீப் ஆண்டனி, இந்த டாபிக் தான் நான் வச்சேன் அன்னைக்கு. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன், அப்ப நீங்க அதை பத்தி நீங்களும் பேசலாம். அதை பத்தி ஒரு நல்லா இருக்கும், இதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் யங், நான் ஃபர்ஸ்ட் பர்சனை பார்த்த இடம் வந்து ஐ மீன் இந்த அறிவு படுத்தப்ப ஒரு இன்டர்வியூ ஒண்ணு, அது புருஷோத்தமன் ஆனாவும் அவரு அவங்களும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இதுவே ஏதோ நின்றுச்சு அப்படின்னு தோணுச்சு. அந்த படத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. படத்துல பண்ண ரோல் சின்ன ரோல் தான், அந்த சின்ன ரோல் சூப்பராக பண்ணப்பல அப்படிதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனு. அண்ணன் வந்து அது இன்னொரு யுத்தமாக பார்த்தது வந்து அவருடைய வாழ் படத்துல வந்து அவரு கொடுத்த இன்டர்வியூல வந்து அவரு ஆர்ட்டை பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு. ஓகேவா, வைட் டிஸ் ஐ மீன் வைட் இட் ஐ வைட் இட் ஐ ஷூட் ஐ மீன் சூஸ் த ஃபீல்டு இந்த சிங் ஃபீல்டு அப்படின்றது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு. அது அந்த இன்டர்வியூ நான் பார்த்ததுக்கப்புறம் ஓகே ரைட், இந்த மாதிரி ஒரு பியூர் ஆர்டிஸ்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்குள்ள. ஓகேவா, இவ்வளோ கலையை ரசிக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்ற மென்ஷன் வந்துச்சு எனக்கு. அப்புறமா வந்து எனக்கு கல் ப்ரோ எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய இந்த படத்துல பார்த்தேன். ஐ மீன் தயாரப்படுத்துறதோ ஒரு ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் ஷோல மூணு ப்ரீவியஸ் போட்டாங்க. அந்த ஒரு ப்ரீவியஸ் ஷோ நான் அட்டன் பண்ண அதுல அவர் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சும்மா கேண்டமா அவர்கிட்ட பேசுறப்ப சொன்னாரு, இந்த படம் வந்து எனக்கு ஏன் படம் இல்ல, இந்த படம் வந்து ஆம் படம் கதி படம் தான், அவன் தான் எனக்கு இந்த படத்தை கொடுத்தான். இந்த படத்துல இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கதையோட இந்த டைரக்டர் வந்து இவர்கிட்ட வேலை செஞ்சுருந்தாப்புல, ஐ மீன் அருண் புருஷோத்தமன் கிட்ட வேலை செஞ்சுருந்தாப்புல, அவர்கிட்ட அவர் ஃப்ரெண்டு போலவன் இவங்க வேலை பண்ணியிருக்காரு. இந்த கதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இவன் வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணல, சூஸ் பண்ணாம என்கிட்ட கொடுத்துட்டான். கேட்டதுக்கு அவன் ரீசன் சொன்னது வந்து, நீ தான் ஹீரோ பண்ணல மச்சான், நீ இந்த படத்தை பண்ணுறா, எனக்கு வா நான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். நான் ஆல்ரெடி வால் படத்தில் அந்த பையனோட நடிச்சேன், சின்ன பையனோட இருக்கும் இல்லை, நீ நடிச்சிக்க அது மாதிரி எனக்கு இது இல்லை, எனக்கு கூட்டி வேற நான் வந்து டேரக்டர் ஒன்று ஆசைப்படுறேன், எனக்கு ஆக்டர் ஒன்று ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பிக் பாஸில் அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு முடியிறது தெரியும் அவர் டாடா படத்தில் அப்படின்னு தெரியும், அது மாதிரி தெரியும் ஃபர்ஸ்ட் பர்சனலாக தெரியும். டாடா படத்தில் நான் பார்க்கல, அவர் போயிட்டா போல நான் மிஸ் பண்ணிட்டேன் அவரை. பிக் பாஸ்லாம் அவர் நான் ரொம்ப ரசிச்சது தான். இந்த தரத்தில் நான் அங்கங்கே பார்த்துருக்கேன் வெளியோ. டாடா படத்தில் ப்ரீ ரிலீஸ் மட்டும் பார்த்தேன், வந்து அவர் நான் ஃபுல்லாக அவர்கிட்ட பேசும்போது அவர் எசைட்டா போல கம்பு ரொம்ப தான் என்கிட்ட பேசணும் போல அவர் அவர்கிட்ட நான் பேசவே இல்லை அவர்கிட்ட.
அது ஒரு இம்ப்ரெஷன் தான் எனக்கு. குவாலிட்டி டைம் லைக்னா எனக்கு அவர் அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அதனால தான் அவரை நான் லைக் பண்ணுறேன். பியூர் ஆர்டிஸ்ட் அவனால, அவனளவுக்கு கலையை ரசிக்கிற ஒரு ஆள் நான் பார்க்கவே இல்லை. ஐ மீன் நான் பர்சனலாக பார்க்குறேன். கமல் சார், கிமல் சார் நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி எனக்கு அவன் அவன் பேசுகிற பொலிட்டிக்கலான விஷயங்களும் அதே மாதிரி அவன் பேசுகிற சில கலை சேர்ந்த விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாய். அதனால தான் அவனை லைக் பண்ணுறேன் நான். ஒரு ரீசன் இன்னும் வந்து ஹார்ட் ஒர்க்கர், அது ஒரு ரீசன். அதான் சொன்ன ஆல்ரெடி போய் பதிச்சிடணும். இவனையும் நான் ஒரே தட்டில் தான் இருப்பேன். ரெண்டு பேரும் வந்து ஒரே மெச்சாலிச்சான். ரெண்டு பேருக்கு வந்து ஓப்பன் டாக்காக பேசுவாங்க. ரெண்டு பேருமே வந்து கலையை ரொம்ப ரசிப்பாங்க. சும்மா வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அடிபட்டு வழிபட்டு வந்தாங்க. அதனால தான் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அதனால தான் இப்போ ரெடி பண்ணுவேன் ரெண்டு ஐக்கம். அது அது ஒன் ஆஃப் தி ரீசன் தான். இப்போ இதை நீங்கள் இதை பற்றி நீங்கள் பேசலாம். பேசலாமா? பேசுங்க. என் நாம் எனக்கு பிரதீப் வந்து இந்த பிக் பாஸ் கேம்ல கனெக்ட் ஆனது வந்து அவர் விசித்ரா கூட பேசிட்டு இருக்கும்போது அவரோட சித்திக்கு ஜெயிச்சாச்சுன்னா அந்த பணத்தை கொடுப்பேன், அந்த ஜி ஸ்குவாரோட ஃப்ளாட்டை கொடுப்பேன், அந்த 50 லட்சம் ரூபா இல்லை 40 லட்சம் ரூபா ஏதோ கொடுப்பேன்னு சொல்லுவார். அந்த உணர்வு பூர்வமாக தான் எனக்கு முதல்ல அவர் கனெக்ட் ஆனார். அந்த உணர்வு பூர்வமாக தான் எனக்கு அவர்கிட்ட கனெக்ட் ஆச்சுது. ஸோ அந்த அந்த இதில் இருந்து தான் அதுக்கப்புறம் நான் அவரை அவரோட இதை நல்ல நுணுக்கமாக பார்க்க ஆரம்பித்தேன். அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவரை கரெக்டாக பார்க்கல. அதுக்கப்புறம் அவரோட ஒவ்வொரு இதுலேயுமே அவரோட இது மூவை பார்த்து அது கேமோட எனக்கு பிடிச்சது. ஸோ அதுதான் நான் பிரதீப்ட கனெக்ட் ஆனது. அப்புறம் எனக்கு இங்கே ஒரு மாற்று கருத்து இருக்கு. மாயிங்கிற நினைக்கிறேன் அவங்க பேசுனதுல ஒரு மாற்று கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பிஹெச்டி முடிச்சு சைக்காலஜியில் பிஹெச்டி முடிச்ச விசித்ரா கூட அதெல்லாம் சொல்லலைன்னு சொன்னாங்க. பட் இந்த பிக் பாஸ் கேம்ல முத முதல்ல விசித்ரா தான் அடிப்படை கல்வி வேணுங்கிறத பேசியிருக்கிறாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி பிரதீப் ஆண்டனியே கொஞ்சம் வெக்கப்பட்டு பேச நேரத்துல சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி ஓப்பனா பேசினது விசித்ரா தான். அதுக்கப்புறம் பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், ஒரு கல்யாணம் முடிச்சாலும் எப்படி வந்து நிக்கணும்ங்கிறத சொன்னது விசித்ரா தான். அவங்க எதுக்காக வேண்டி வந்தாங்கிறது அவங்களோட நோக்கம், ஏன் வெற்றி வெற்றி போகலைன்னு பூர்ணிமா கேட்கும்போது கூட என்னோட வெற்றி எதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 நாள் இருந்தவங்க எதுவுமே செஞ்சு அவங்களோட இதை பண்ணிட்டு போகலைங்கிறதுக்கு எனக்கு மாற்று கருத்து இருந்து அதுதான் சொன்னாங்க. இதனாலதான் மாத்தி விட்டேன். மனிதன் ப்ரோ, மனிதன் ப்ரோ, இங்க கம்பாரிசனே கிடையாது. நான் எனக்கு வந்து பிரதீப் பிடிக்கும். பிரதீப் ஏன் பிடிக்கும்னா எனக்கு எல்லாரோட ஏன்னா நான் வந்து பிரதீப் தூக்கி வச்சு கொண்டாடுறேன். என்ன நான் தூக்கி வச்சு கொண்டாடல, எனக்கு மத்தவங்க எல்லாருமே டவுனா தான் தெரிவாங்க. உங்களுக்கு எப்படி விசித்ரா பெருசவா தெரியறாங்களோ அதே மாதிரி எனக்கு பெரிது. இது கம்பாரிசனே கிடையாது. உங்களுக்கு விசித்ரா பிடிச்சா விசித்ராவை நீங்க தூக்கி கொண்டாடலாம். எனக்கு பிரதீப் பிடிக்கும், அதனால நான் பிரதீப் கொண்டாடுறேன். இனிமேல் நீங்க நான் கம்பாரிசனே வேணாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி டிபேட். ஒரு நல்ல அவனுக்கு இனி உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல ஜட்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு விஜய் டிவி கிளியர் பண்ணாதத, ஒரு கமல்காந்த் கிளியர் பண்ணாதத இந்த ஒரு கேர்ளும் நேற்று விஷ்ணு விஜயும் வச்சு கிளியர் பண்ணிருக்காங்க. அதை கொண்டாடுறதுக்காக நான் இது வந்து இவ்வளவு இறங்கி நான் பேசவே மாட்டேன். நான் மேக்சிமம் ஸ்பீக்கரே எடுக்க மாட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தது ஒன்லி ஒன் பிரதீப். பிரதீப வந்து உண்மையிலே என்ன ஒரு ரீசன்னா ஒரு தாய் தகப்பனால கைவிடப்பட்ட பையன் இந்த அளவுக்கு இவ்வளவு மெச்சூர்டா வந்திருக்கானா, அது எப்படி ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை அவனே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். வேற யாரும் இதை வந்து என்ன சொல்றது வெளியில வெளி உலகத்துக்கு இன்ட்ரடியூஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்திருக்கான். அதனால இதுல கம்பேரே நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல கம்பாரிசனே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு இருக்கு, அதனால நான் அவரை தூக்கி கொண்டாடுறேன். இதுல நான் யாரையுமே இழிவுபடுத்தல. எனக்கு அந்த எத்தனை பிளேயர், 21 பிளேயர்லயும் எனக்கு பிரதீப்தான் பெஸ்ட். ஏன்னா அவன் அந்த ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு சேற்றின் மரத்தை ஒரு செந்தாமரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். அதுதான் நான் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னோட கம்பேரிஷனா அங்க 21 பிளேயரோட தான் நான் கம்பேர் பண்ண முடியும். வெளியில இருக்கவங்களோட கம்பேர் பண்ண முடியும். எனக்கு வந்து அவனை வெளியில தெரியாது. அவனுக்கு எனக்கு அந்த உள்ள கேம்குள்ள மட்டும்தான் தெரியும். நான் கேம்குள்ளதான் பேசிட்டு இருக்கேன். அது மாதிரி பெண் விடுதலை பத்தி சொன்னீங்க. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அவர் வந்து என்ன சொல்லுவார் வந்து பெண்ணுன்னா சமைக்க கூட வேணா, இது கம்பாரிசன் ஆயிரும். பட் எனக்கு பிரதீப் பிடிக்கும், அவ்வளவுதான். நான் யாரோடையும் கம்பேர் பண்ணல. இதை வந்து நாங்க இன்னைக்கு கொண்டாடுறதுக்காண்டிதான் நானே மதன்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நான் இப்ப பேசுறேன். நான் பிரதீப பத்தி எனக்கு பேசணும், பேசியே ஆகணுன்றதுக்காண்டிதான். சாரி, நீ கம்பேர் பண்ணாதீங்க. இந்த சிச்சுவேஷனை வந்து இன்னும் வந்து ஒரு டிபேட்டா மாத்திடாதீங்க. என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நான் டாபிக் மாத்தி விட்டேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்லிடுறேன்.
எனக்கும் பிரதீப் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், ரெண்டாவது தான் விசித்ரா பிடிக்கும், பிரதீப் போனதுக்கு அப்புறம் தான் விசித்ரா பிடிக்கும். இங்க அந்த பிரதீப்போட பெருமையை சொல்லலாம தவிர அதை விசித்ராவோட பேரை எடுத்துட்டு வந்து அவங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்க, அவங்க 100 நாள் இருந்து அவங்க இன்னும் பண்ணலேங்கிறத மோதம் ஆரம்பிச்சது அவங்க தான். அதனாலதான் ஒருத்தரை புகழ்ந்துகிட்டு இன்னொருத்தர் தாக்காதீங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். கண்டபடி திட்டி விட்டுருவேன் வச்சிருக்கேன்.